வெல்கம் டு ரேவா கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தலைக்கறி சூப், தலைக்கறி கிரேவி, நெக்ஸ்ட்டு மூளை வறுவல். இது மூணு ரெசிபியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தலைக்கறியை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து மூளை இருக்குது. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த தலைக்கறியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூணு தடவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் எலும்பு தனியாக, அதில் இருக்க கறி தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம எலும்பெல்லாம் வந்து சூப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் எலும்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம சூப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாதி சைஸ் வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு பச்சை மிளகாய், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், மிளகாய்த்தூள் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட் இதை சேர்த்துட்டு நம்ம இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் வந்து நம்ம இதுக்கு வச்சுக்கலாம். சின்ன சைஸ் தலையாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும், பெரிய சைஸ் தலையாக இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ நீங்கள் அத்தனை விசில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதில் எண்ணெயே ஊற்றலை, அந்த கொழுப்பு வந்து எப்படி எண்ணெய் மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பாதி வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இதில் பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துட்டோம். தாளிக்கும் போது சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் இதில் ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பாதி சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மொத்தமாக இந்த சூப்புக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த சூப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சூப்பு நல்லா கொதிச்சுதுன்னா இப்போ இது ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி தலைக்கறியில் இருக்க எலும்புலேருந்து சூப்பராக வந்து ஒரு சூப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், நீங்கள் வெறும்ட்டே சூப்பாகவும் குடிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரைஸ்க்கு வந்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ரைஸ்க்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தலைக்கறி கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த தலைக்கறியில் வந்து கொஞ்சமாக வந்து நான் கொழுப்பு சேர்த்துருக்கேன். அந்த கொழுப்பு சேர்க்கறதுனால கிரேவி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் வந்து அதை சூப் பண்ணிக்கலாம். பாதி சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பாதி தக்காளி. இது காரத்துக்கு வந்து நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ரெண்டுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா தலைக்கறியில் கூட்டாகிற மாதிரி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும், அப்போ தான் வந்து இந்த தலைக்கறியில் மசாலாலாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் கிரேவி. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் குக்கரில் வச்சிடலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் அடியில், அதுக்கு மேலே ஒரு தட்டை வந்து வச்சுக்கலாம்.
வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தலைக்கறியை வந்து வச்சிடலாம். இதை வச்சுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதே மெத்தட்லேயே மட்டனும் கூட ரெடி பண்ணலாம், கிரேவி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வந்து போட்டுடலாம். நான் இப்போ இதுக்கு 5-6 விசில் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வேகிறதுக்கு எத்தனை விசில் வேணுமோ நீங்கள் அத்தனை விசில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இதில் தண்ணியே ஊற்றலை, அதுக்கே எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம தலைக்கறி வந்து வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதிலருந்து எடுத்துடலாம். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிச்சிக்கலாம். 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே தலைக்கறியில் வந்து சால்ட் வந்து சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தலைக்கறியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த தண்ணியெலாம் நல்லா சுன்ற வரைக்கும் நம்ம மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியெலாம் நல்லாவே சுண்டிருக்கு, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 10 நிமிஷம் நாம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், கிரேவி நல்லாவே திக்காயிடுச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தலைக்கறி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்புக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூளை வறுவல் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு 1 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினதும் 1 தக்காளி, அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது 1-2 நிமிஷம் நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியெலாம் நல்லா குக் ஆகிடுச்சு, இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம மூளையை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூளை வேகிறதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டியிருக்கு. இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூளையை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வந்து கலரி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பில, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. கிரேவி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய மூளை வறுவலும் சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம கிச்சனில் செஞ்ச இந்த 3 டிஷ்ஷையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.